இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ குருவின் ஒன்பதாம் பார்வை விருச்சக ராசிக்கு சுப விரயம் கட்டாயம் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை, அதாவது விருச்சக ராசிக்கு மட்டும் கிடையாது 12 ராசிக்காரர்களுக்குமே குருவின் பார்வையால் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அது மாதிரி விருச்சக ராசிக்கு குருவின் ஒன்பதாம் பார்வையால் சுப விரயம் அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். சரிங்களா, அதாவது சுப விரயம் அப்படின்னா நல்லதுக்காக செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவைக்கான செலவு, மீறி செலவாகிறது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதில் ஒன்றும் வருத்தம் இருக்காது. ஓகே, இது செய்ய வேண்டிய செலவு, இதில் வந்து சிக்கனம் பிடிக்க முடியாது, சேமிக்க முடியாது, இது கட்டாயம் செய்ய வேண்டியது அப்படின்றத உணர்த்தக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுப விரயம்ன்றது. சரிங்களா, குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு 12 இடமான துலத்தில் படுது. சரிங்களா, துல ராசி அப்படின்றது சுக்கரனாக ராசிநாதனாக கொண்டது, அதே சமயத்தில் அது வந்து சூரியனுக்கு நீச்ச வீடு, சனிக்கு உச்ச வீடு. சரிங்களா, இந்த கிரக அமைப்பை கொண்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த 12 இடம்ன்றது உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால அந்த அசுபத்திற்குரிய இடம், அதாவது அது வந்து ஒரு மறைவு ஸ்தானம்னு சொல்லலாம். சரிங்களா, அந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறதால அதனுடைய கெடுபலன் கட்டாயமாக குறையுங்க. அதனால் ஏற்படக்கூடிய கெடுபலன் குறைவதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி சுப விரயம் அப்படின்னா நல்லதுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வேஸ்டேஜ் இருக்காது, அதாவது உங்களுக்கு அந்த செலவு வந்து மகிழ்ச்சி தரும் ஒழிய வருத்தம் தராது. நம்ம இதுக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இது. அதாவது என்ன மாதிரியான சுப விரயங்களை கொடுக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து நல்ல விசேஷம், இல்லை ஒரு சுபகாரியத்துக்கு போகிறது, அதுக்கான செலவுகள், இல்லை ஒரு இடம் வாங்கிறது, மனை வாங்கிறது, இல்லை பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, நகை வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, மீறி நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு சிக்கனம் சேமிப்பு பண்ணலாம், பட் எந்த விதமான அந்த மாதிரியான செலவுகள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் உதவி செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதாவது சிலருக்கு உங்களால் முடிஞ்ச தானம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அது மனதிற்கு மகிழ்ச்சி தரும். அதே மாதிரி அது ஒரு வகையில் செலவாக இருந்தால் கூட அது உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தரும். இந்த மாதிரி நல்ல பலன்களும் இருக்கும். அதனால் வந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு விரயத்தை கொடுத்தாலும் கூட அதன் மூலம் நல்ல பலன்கள் இருக்குது. சரிங்களா, அதனால் விருச்சக ராசிக்கு குருவின் ஒன்பதாம் பார்வையால் சுப விரயம் ஏற்பட்டு அதன் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய பலன் கட்டாயமாக உண்டு. அது நல்ல விஷயம்தான், தப்பு கிடையாது. ஏன்னா நல்லதுக்காக தான் நீங்கள் செய்வீங்க, அந்த செலவு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுப காரியம் நடக்குது, ஒரு நல்ல விசேஷம், நல்ல விசேஷத்துக்கு செலவு பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷன் கொடுக்கறது, அதாவது உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு பணத்தை கொடுக்குறதோ இல்லை பொருளாகவோ ஏதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அது கொஞ்சம் விரயத்தை கொடுக்கும், அது மகிழ்ச்சியை தான் தரும். சரிங்களா, அதனால் வந்து இது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புனித சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது, உதவி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அதே சமயத்தில் அதன் மூலம் உங்கள் மனதிற்கும் திருப்தி உண்டு. அதுதான் வந்து நம்ம சுப விரயம்னு சொல்கிறோம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குருவின் 9 பறவை 12 இடத்துல படுறது உங்களுக்கு விரயத்திற்குரிய இடம், குரு பார்வையால் பலம் பெறுறதால அது சுப விரயமாக இருக்கும், அது நல்ல விஷயத்தையே தரும். அதனால் விருச்சக ராசிக்கு குருவின் 9 பார்வை மிகவும் சிறப்பு. அதனால் அதிகப்படியான நன்மையும் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். உங்களுக்கு அதன் மூலம் திருப்தி தரும் ஒரு சூழ்நிலை கட்டாயமாக உண்டு. சரிங்களா, அதனால் கவலையே பட வேணாம். குரு பகவானுடைய 9 பார்வை மறைவில் படுது அப்படின்றதுக்காக எதை கொண்டு நீங்கள் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி விரயமாகும் அப்படின்னா அது வந்து முழுமையாக வந்து அசுப விரயம், கெடுதல் செலவாக இருக்காது, அது சுப செலவுகள் தான் இருக்கும். அதனால் நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க, அதன் மூலம் நல்ல ஒரு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், 4 பேருக்கு உதவுறதன் மூலம் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு அதன் மூலம் உண்டு. அதனால் வந்து அதை வந்து கெடுதல்னு சொல்லிட முடியாது. விருச்சக ராசிக்கு குருவின் 9 பருவம் மிகவும் சிறப்பு தான். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.